சோழன் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் 6 மாணவ மாணவிகள் புதிய சாதனையை நிகழ்த்தி காண்பித்தனர். அந்த வகையில் நிவேதா என்ற மாணவி பானையின் மீது ஏகபாத சிரசாசனம் எனும் யோகாசன நிலையில் தனது உடலை 5 நிமிடங்கள் சமநிலைப்படுத்தியும் கார்னிகா என்ற 7 வயது மாணவி பின்மாசனா நிலையில் 4 நிமிடமும் 45 நொடிகளிலும் 100 மீட்டர் தூரத்தை கடந்தும் பாரதி என்ற 15 வயது மாணவி மாறுபட்ட கொக்குடாசனா நிலையில் தொடர்ந்து தனது உடலை 7 நிமிடங்கள் சமநிலையில் வைத்திருந்தும் தாரா அப்சரா என்ற 6 வயது மாணவி சலபாசனம் என்ற யோகாசன நிலையில் 70 நிமிடங்கள் தனது உடலை சமநிலையில் வைத்திருந்தும் ஜஸ்வந்திகா என்ற 6 வயது மாணவி சக்ராசனா நிலையிலும் தனது உடலை 90 நிமிடங்கள் சமநிலைப்படுத்தியும் விக்ரம் என்ற 15 வயது மாணவன் கொக்குடாசனா நிலையில் தனது உடலை 5 நிமிடங்கள் சமநிலைப்படுத்தியும் புதிய சாதனை நிகழ்த்தி சோழன் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனா.